வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எருக்கம் பூவும் ரோஸும் வச்சு பட்டன் ரோஸ் எடுத்திருக்கேன். வச்சு ஒரு அழகான சிம்பிளான ஈஸியான மாலை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து எருக்கம் பூவில் பின்பக்கம் இருக்க காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இதழோடு தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான மாலைங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் இந்த மாலையை நம்ம கோர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன் ரோஸ் கோர்த்துக்கலாம். பட்டன் ரோஸ் தான் இந்த இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரோஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அதனால் நீங்கள் பட்டன் ரோஸ் வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கோர்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த 2 இதழும் ஒன்றா இருக்கிற மாதிரி கோர்த்துக்கலாம். வெள்ளருக்கு வந்து அழகாக இருக்கும், ரோஸுக்கு வெள்ளருக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தமாரி கோர்த்துப்போம். இந்தமாரி நம்ம வந்து ஒரு 3 கோர்த்துக்கலாம். 6 எருக்கம்பூ மாதிரி வரும். 2 2 சேர்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ 6 எருக்கம்பூ சேர்த்துட்டோம். திருப்பி நம்ம ரோஸ் கோர்த்துக்கலாம். பாருங்கள், ரோஸ் கோர்த்துட்டோம். திரும்பவும் 6 எருக்கம்பூ இதே மெத்தட்லேயே கோர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இதழ் வந்து அழகாக இருக்கும். சுற்றி உங்களுக்கு டிசைனாக திரும்பவும் எருக்கம்பூ இதேமாரி நான் கோர்த்துட்டு காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள், நம்ம கோர்த்தாச்சு. இது கீழே வந்து சுமார் 2 இது வந்து ரோஸ் தொங்க விடுற மாதிரி கோர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம கட்டிட்டோம்னா மாலை ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.